விஜாக் சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான முறையில் முட்டைக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு வாணல் அடுப்பில் வச்சுருக்கேங்க, ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகு சீரகம் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கூட வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போது அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன், இப்போது இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன், ஆறட்டும். அடுத்தது வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துருக்கேன். லைட்டாக வறுத்தா போதுங்க, ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதனால் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பிரிஞ்சில் 2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிட்ட உடனே இப்போ முட்டை சேர்த்துக்கலாம். 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், இதை உடச்சி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றிட்டு அப்புறம் வேக வச்சு நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா வதக்கிக்கலாம். முட்டை நல்லா பொடி மாஸ் மாதிரி வரணுங்க, அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லோலே வச்சு நல்லா வதக்கிக்கலாம், அடி பிடிக்காமல். முட்டையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சுங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, குழம்பு கொதிச்சிருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம வேக வச்ச முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். முட்டையில் அங்கங்கே ஒரு கீறல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா முட்டையில் இறங்கிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி முட்டை உடச்சி ஊற்றியும் வேக வச்சும் சேர்த்துட்டு முட்டை குழம்பு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். மண் சட்டியில் வச்ச முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இது ரைஸ்க்கும் போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.